யோசேப்பின் வாழ்க்கையில சம்பவித்த சில முக்கியமான காரியங்களை 41 அதிகாரம் வரைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பை எப்படி உயர்த்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான். 41 அதிகாரம் 57 வசனம், கடைசி வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலும், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால், பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும், சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தின் சகோதரர்களால துரத்தப்பட்டு தள்ளப்பட்ட நபர் என்னவா மாறினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அடிமைத்தனமாய் போன வீட்டில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான், சிறைச்சாலையில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான், இப்போ தேசத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அவன் தேசத்தில் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்து ஜனங்கள் யார்கிட்ட வர்றா, யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொப்பனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் அரசனாவான் என்பது சொப்பனம் அல்ல, உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள் என்பதுதான் தரிசனம். முதல் சொப்பனம் எதுதான், உன் சகோதரர்கள் 11 பேரும் உன்னை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். அல்லேலூயா. இது இன்னும் என்ன செய்யலை, நடக்கலை. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் அந்த நோக்கத்தை நோக்கி, அந்த தரிசனத்தை லக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றானோ, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். 42 அதிகாரம் 7-9, இந்த யோசேப்பு எப்பொழுதுமே அந்த தரிசனத்தை நினைத்து கொண்டே இருந்தான். வாசிங்க பார்ப்போம். யோசேப்பு அவர்களை பார்த்து, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும், எல்லா தேசத்திலிருந்து ஜனங்கள், பஞ்சத்துக்கு தானியம் எகிப்தில் மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லா தேசத்திலேருந்து வருகிறார்கள். அப்போ யாக்கோபு கேள்விப்படுகிறான், நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் எகிப்தில் என்ன இருக்கு. யாக்கோபு யாரு, யோசேப்போட அப்பா. அவங்க சகோதரர்களை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நமக்கு இங்கே சாப்பாடு இல்லை, ஆனால் எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேள்விப்படுகிறேன், அதனால நீங்க எல்லாம் போய் என்ன செய்யுங்க, எகிப்தில் தானியம் வாங்கிறதுக்கு போங்க. 10 சகோதரர்கள் சேர்ந்து வருகிறார்கள். பென்யமீன் என்கிற தம்பி மட்டும் ஊரில் இருக்கிறான். 10 பேர் சேர்ந்து, இந்த 10 பேர் தான் இவனை எதில் போட்டவங்க, குழியில் போட்டு விற்றவங்க. இந்த 10 பேரும் இப்போ என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். வந்த உடனே யோசேப்பை பார்க்குறாங்க, அடையாளம் தெரியல. யோசேப்பை யாரோ நினச்சிக்கிறாங்க, ஏன்னா அங்கே யோசேப்புக்கு யோசேப்புன்ற பேர் கிடையாது, என்னன்ற பேர், சாப்னாத் பண்ணையா என்கிற பெயர். இப்போ எல்லாரும் எங்கெங்க போகணும், சாப்பாடு வாங்க, சாப்னாத் பண்ணையா கிட்ட போங்க. எங்க போங்க, உலக ரட்சகர்கிட்ட போங்க. அவர் பேரோட அர்த்தம் என்னது, உலக ரட்சகர். சாப்னாத் பண்ணையா கிட்ட போங்க அப்படின்ன உடனே, இவங்க யாரோ சாப்னாத் பண்ணையா எகிப்தியர் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்னாத் பண்ணையா முன்னாடி என்ன செய்யறாங்க, விழுகிறார்கள். இந்த 10 பேரும் வந்து உள்ள வரும்போதே யோசேப்புக்கு அவர்களை என்ன செய்கிறது, அடையாளம் தெரிகிறது. ஏன்னு கேட்டால், யோசேப்பு இருந்தபோதே அவங்க வளர்ந்துருந்தவங்க, அதாவது ஒரு 25 வயசு தாண்டிட்டால் அந்த முகம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. இவன் தான் சின்ன பையன், இவனுக்கு முகம்லாம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, எதுவுமே மாறவில்லை. இவன் பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்யுது, அண்ணனுங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நல்லா கவனிங்க, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனுங்க வந்திருக்கிறாங்க. இவன் பார்க்கிறான், பார்த்த உடனே அங்க நடக்கிற சம்பவத்தை வாசிங்க, 7 வசனத்திலிருந்து, யோசேப்பு அவர்களை பார்த்து சகோதரர் என்று அறிந்து கொண்டான், தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான், அறிந்தும் அறியாதவன் போல, அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பெரிய கொடுமை, அவங்களுக்கு இவனை அடையாளமே சுத்தமா தெரியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, அண்டர்லைன் பண்ணுங்க, நான் தான் சொல்றேன், வருடங்களானாலும் அவன் கண்ட தரிசனமும் சொப்பனமும் என்ன செய்யவில்லை, அவனுக்கு மறக்கவும் இல்லை, அது நடக்காம இருக்கவும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு மனிதன் தான் கண்ட தரிசனத்தை
தன்னுடைய கனவை ஒவ்வொரு நாளும் தனக்குள் அடக்கி வாழ்கிறானோ அவனுக்கு முன்னாடி ஒரு நாள் அது நிறைவேற வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. காலங்கள் ஆகலாம், சொல்லுங்க காலங்கள் ஆகலாம், ஆனால் என் கனவு ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமேன். அது ஒரு நாள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்வின் திட்டங்களை அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவனுக்கு சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். நினைவு கூர்ந்த உடனே என்ன நடக்குது வாசிங்க பாப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். நல்லா கவனிக்கணும். கனவுல எத்தனை கதிர் பணிந்தது? 11 கதிர் பணிந்தது. இப்ப எத்தனை கதிர் தான் வந்திருக்கு? 10 தான் வந்திருக்கு. கனவு நிறைவேறணும்னா எத்தனையாவது வரணும்? 11 வரணும். யோசேப்பு பார்க்குறான், என்ன 10 தான் கால்குலேஷனில் வந்திருக்கு, 11வது மிஸ்ஸிங்கில் இருக்கே. உடனே சொல்கிறான், நீங்கள் யார்? வேவுகாரர், திருட்டு பசங்க, ஸ்பை. நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? ஊரை சுற்றி பார்த்து இங்கே யார் இருக்கிறா, என்ன பண்ணுறாங்க, இங்கே கொள்ளையடிக்கலாமான்றதுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவன் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவன், சந்தேகப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? கை காலெலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், நட்டுங்க ஆரம்பிச்சு, நட்டுங்கிட்டு சொல்கிறான், ஐயோ நாங்கள் நிஜஸ்தர். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசயம். அவன் சொல்கிறான், அவன் வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு அவர்கள், அப்படியெல்லாம் ஆண்டவனே, அப்படியெல்லாம் ஆண்டவனே, அடியாராகிய நாங்கள் ஒரு காலத்துல டே சொப்பனகாரன் வர்றான், அவனை தொலைச்சிருவோம்னு சொன்னவங்க இப்ப என்னன்னு சொல்றாங்க, ஆண்டவனே அப்படின்னு சொல்லி, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம், தானியம் கொள்ள வந்தோம், நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் யாரு? நிஜஸ்தர். இவனுங்களா நிஜஸ்தர்? அவங்க அப்பாட்ட எப்படி எல்லாம் ஆக்ஷன் போட்டாங்க, திட்டு பசங்க. சொல்றான், நாங்கள் எல்லாரும் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். இங்க பாத்தீங்கன்னா திட்டுறான், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஆர்வ கோளாறுல அடுத்த வசனத்துல வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவர்கள், அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர். இங்க பாத்தீங்களா, ஃபுல் டீடைல்ஸ். இவன் கேட்டானா யோசேப்பு? எதுவுமே கேட்கல. இவங்க அப்பா ஒரு நாள் கேட்பார் பின்னாடி, ஏன்டா போய், ஏன்டா என் குடும்பத்தோட ஃபுல் லிஸ்ட்டை சொன்னீங்க அப்படின்னு. அப்போது இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நாங்கள் உமது அடியாராகிய நாங்கள் 12 பிள்ளைகள், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், இறைவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான். ஒருவன் என்ன போனான்? இவங்க இன்னும் என்னவா மாறல, நிஜஸ்தரா மாறவே இல்லை. ஏன்னா இன்னும் என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க, போய் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும் இந்த உண்மை? யோசேப்பு பிளான் பண்ணிட்டான், இவங்க கிட்ட இருந்து உண்மையை என்ன செய்யணும், வர வச்சே தீரணும். என்ன பண்ணியே தீரணும், உண்மையை வர வச்சே தீரணும். என்ன பண்ணான் தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த வசனத்தில் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, 19 வசனத்துல வாசிங்க, நீங்கள் நிஜஸ்தரானால், நீங்கள் நிஜஸ்தரானால், சகோதரராகிய உங்களில் ஒருவன், 3 நாள் ஜெயில போட்டுட்டு வெளியே கூப்பிட்டு சொல்றான், நீங்க உண்மையானவராளானா உங்கள் சகோதரரில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், இங்கேயே இருக்கணும், மற்றவர்கள் புறப்பட்டு நீங்க எல்லாம் போய் பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். 11வது கட்டு திரும்ப வரணும். இங்க எத்தனாவது கட்டு வரணும்? 10 கட்டுக்கெல்லாம் தரிசனத்தை நினைச்சிக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. 11வது கட்டு என்ன என்ன செய்யணும், பணிய வேண்டியது இருக்குது. அதனால அந்த 11வது நபரை நீ என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான், நீங்கள் சாவதில்லை என்றான். அப்பொழுது அப்படி செய்கிறதற்கு இசைந்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நல்லா கவனிங்க, வாயை திறந்து முதல் முறையா இவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, ரொம்ப அழகா இங்கதான் எழுதியிருக்குது, யோசேப்பு விற்கும் போது தன் சகோதரர்களை பார்த்து என்ன செஞ்சானா, அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்டானா, அண்ணே வித்துறாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே என்ன செஞ்சிருப்பான், கெஞ்சி இருக்கிறான்.
இப்போ இவனுங்க சொல்றானுங்க அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டோம் அவனுடைய மனவியாகுலப்பட்டு கதறுகிறதை நாம் கண்டோம் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே அவனுக்கு செவி கொடாமற் போனோமே ஆகையால் ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள் 22 வாசிங்க அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து ரூபன் தான் யோசேப்பை காப்பாத்தணும் நினைச்சவன் அவன் சொல்றான் இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா சொல்லலையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் நீங்கள் கேளாமற் போனீர்களே இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் யோசேப்பு தூபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் யோசேப்பு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசினானாம் அவன் எவ்வளவு திறமசாலி பாருங்க யோசேப்பு எகிப்து மொழியில பேசுறது அண்ணன்களை தானே வந்து நம்மளாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களை பார்த்தா டக்குன்னு என்ன வந்துடும் மதர் டங் வந்துடும் நம்ம ஸ்டைல் வந்துடும் அதே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலாம் பேசும்போது வேற மாதிரி பேசிட்டு இருப்போம் என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு என்ன ஆயிடாது நார்மலாகிடும் ஆனால் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்தோம் அவன் ஸ்லாங்கையும் அசண்டையும் என்ன செய்யல மாற்றவே இல்லை எப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படியே எகிப்தியர் மாதிரியே பேசுகிறான் டிரான்ஸ்லேட்டர் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க இப்போ டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுனதுனால இவங்க வாயை திறந்து சத்தமாக என்ன பேசிக்கிறாங்க நம்ம சகோதரருக்கு நம்ம தப்பு பண்ணோமே அவன் முன்னாடியே பேசிக்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்கும் போது யோசேப்பு முதல் முறையாக யோசிக்கிறான் என் அண்ணனுங்க தன்னுடைய பாவத்தை முதல் முறையாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறானுங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உயர்வின் உச்சியில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்களை மறந்துடுவோம் முதல் காரியம் நான் சொல்கிற செய்தி நல்லா கவனிங்க இப்போ யோசேப்பு எங்கே இருக்கிறான் உயர்வின் உச்சியில் இருக்கிறான் ஒரு மனிதன் உயர்வின் உச்சியில் இருக்கும்போது அவனுக்கு நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவன் தன்னுடைய தரிசனத்தை மறப்பதற்கு என்ன உண்டு வாய்ப்பு உண்டு கரெக்டாக நான் சொல்கிறது ஏன்னா லக்ஸரிஸ் கிடச்சிருச்சு வாழ்க்கையில் மனைவி பிள்ளைகள் பெரிய பொறுப்பு கிடச்சிருச்சு பெரிய மரியாதை கிடச்சிருச்சு இதுமேட்டுக்கு என்னென்னா அந்த 11 பேர் வந்து விழுந்தா என்ன விளாட்டி என்னன்னு போயிடலாம் ஆனால் இவன் அப்படியும் விடலை ரெண்டாவது உயர்வு கிடச்சி அதிகாரமும் கிடச்சி ஆளுகையும் கிடச்சி ஒருத்தனும் விரல் கூட அசைக்கக்கூடாதுன்ற பொசிஷன் கிடச்சா நமக்கு விரோதமாக ஒருத்தன் தப்பு பண்ணால் அவன் நம்ம முன்னாடி வந்தால் என்ன செய்வோம் கிடச்சாண்டா சத்துரு அவனை என்ன செஞ்சுருவோம் ஒரே நசுக்கா நசுக்கிடுவோம் இந்த 10 பேர் தானடா குழியில போட்டவங்க இவங்களை கொன்றுவோம்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த யோசேப்பு 3 நாள் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்களுடைய கட்டளைகளை கொடுத்து அவங்க குற்றங்களை அவர்கள் உணர வைத்தான் ஆமென் இவன் தண்டிக்கவில்லை அவர்களை சோதித்து பார்த்து உணர்வுக்குள் உண்டாக்கினான் ஆமென் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா தண்டிப்பதை விட ஒரு மனிதனை உணர்த்துவது மிகவும் சிறந்த காரியம் ஆமேன் நம்ம சில நேரம் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்ருப்போம் பனிஷ்மெண்ட்டை விட எது ரொம்ப கிரிய செய்யும் தெரியுமா கொஞ்சம் நேரம் அட்வைஸ் பண்ணி பாருங்களேன் அது மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன பிடிக்காது உணர வச்சா பிடிக்கவே பிடிக்காது இது தப்பு இதுதான் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை இப்படி செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்லி பாருங்கள் அடித்து அழுகாதவன் கூட அட்வைஸ் பண்ணால் அழுதுருவான் எப்படி சொல்லுங்க அடித்து அழாதவன் கூட என்ன பண்ண அழுதுருவான் சொல்லுங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ்லேயே என்ன வந்துடும் இங்கே இவனுங்களுக்கு நடந்த அதுதான் ஒன்றுமே பண்ணலை கொஞ்சம் அவனுங்க பண்ண தப்பை உணர்ற மாதிரி சில சூழ்நிலைகளை யார் உருவாக்கினது யோசேப்பு உருவாக்கினான் ஆட்டோமேட்டிக்காக அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து நம்ம பண்ண பாவம் தாண்டா எங்கே வந்து விடிஞ்சிருச்சு நம்ம தலையில் வந்து விடிஞ்சிருச்சு நடந்த சம்பவம் என்ன அந்த யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்கள்ட்ட பேசினால் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க 24 வசனத்தை அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் அல்லேலூயா நான் இப்படி சொல்றேன் 3வது காரியம் வாழ்க்கை கடினமான வாழ்க்கை தான் யோசேப்பு அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இவர்கள் மூலமாய் ஆனால் அவன் இருதயம் கடினப்படவே இல்லை ஆமேன் ஒருவேளை அவன் இருதயம் மட்டும் கொஞ்சம் கடினப்பட்டு இருந்துச்சுன்னா இவங்களை பார்த்தவனை வெட்டுங்களேன் இந்த 10 பேர் அப்படின்னு நினச்சிருப்பான் சொல்லியிருப்பான் ஆனால் இவன் இருதயம் இன்னும் எப்படி தான் இருக்குது சாஃப்டாகவே இருக்குது ஆமேன்னு சொல்லுங்கள் பாபோ உயர்வின் உச்சியிலும் இருதயம் லகுவாய் மெதுவாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பாபோ ஒரு வேளை கர்த்தர் நம்மளை உயர்த்தலாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில நம்ம இருப்போம்னு நினைக்கிறீங்களா
இருப்போமா இருக்க மாட்டோம் கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார் ஆனா உயர்வு போக போக என்ன பண்ணுவோம் தெரியுமா நமக்கு ஆணவம் சில நேரம் வந்து தலைக்கு உச்சியில கொம்பு முளைச்சிரும் அந்த கொம்பு மட்டும் முளைக்காம இருந்தா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்போம் ஆமென் அல்லேலூயா இங்க சகோதரர்கள் மோசம் செய்த சகோதரர்கள் நல்லவங்க கிடையாது அதுல 10 பேர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் தன் சகோதரன் சாக கூடாதுன்னு நினைச்சவன் மீதி 9 பேர் என்ன செய்யணும்னு நினைச்சவன் கொன்னுடுவோம் அப்படின்னு சொன்னவன் அப்ப எவ்வளவு குடும்பக்காரனா இருந்திருப்பானுங்க இந்த 9 பேரும் மிக கொடுமையானவர்கள் ஆனால் அவர்கள் செய்த கொடுமை யோசேப்பு அனுபவித்த கடினமான பாதைகள் அவன் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை அல்லேலூயா உங்களை கர்த்தர் உயர்த்தணும் ரொம்ப அப்படி நினைச்சீங்கன்னா உங்க இருதயத்தை எப்பயுமே சாஃப்டா வச்சுக்கோங்க ஆமென் அல்லேலூயா இருதயம் எப்பயுமே சாஃப்டா இருக்கணும் சொல்லுங்க என் இருதயமே நீ எப்பயுமே எப்படியாரு சாஃப்டாவே இரு எப்படி மாறிடாத கல்லா மாறிடாத இருதயத்துல நாம் சாஃப்டா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமென் இவன் மட்டும் இந்த 10 பேர் வந்தவன வெட்டி இருந்தா இவன் தரிசனம் நிறைவேறி இருக்குமா நிறைவேறி இருக்குமா இவன் வேணா நினைச்சிருக்கலாம் மாட்டினாங்கடா வெட்டிடும்டா ஆனா 11 ஆள் வந்திருப்பானா வந்திருக்க மாட்டான் ஆமென் இப்ப நடக்கிற சம்பவம் என்ன இவனுடைய இருதயம் சாஃப்டா இருந்துச்சு 4வது இப்ப அவன் அழுதுட்டு சொல்றான் உங்க ஒரு சகோதரனை மட்டும் விட்டுட்டு போய் உங்க இன்னொரு சகோதரனை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுங்க இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டான் இவங்க ஊருக்கு போறாங்க யாக்கோவை பார்க்கறதுக்கு இப்போ இந்த 10 சகோதரர்கள்ல 9 பேர் கிளம்பி போறாங்க சிமியோன் என்பவன் ரூபனுக்கு அடுத்து பெரியவன் யாருக்கு அடுத்து பெரியவன் ரூபனுக்கு அடுத்து பெரியவன் ஏன் ரூபனை விட்டான் தெரியுமா ரூபன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து பரிதபித்தவன் அதனால விட்டுட்டான் ஒரிஜினலா ரூபன் இல்லாத சமயத்துல சிமியோன் தான் தலைமைத்துவத்தை எடுத்து யார வித்தது யோசேப்பை வித்தது பார்த்தான் டேய் நீ தானே பண்ண அந்த வேலையை இவனை விட்டுட்டு போங்க ஜெயில அப்படின்னு என்ன பண்ணிட்டான் அவங்க கண்ணு முன்னாடியே கட்டி வச்சிட்டான் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டும் இவனுக்கு என்ன செய்யப்படுது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தனியா விட்டுட்டான் நடந்த சம்பவம் என்ன இங்கே சிமியோனை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்றாங்க டேய் சிமியோன் எங்கடா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா பணத்தை வேற திரும்ப பையில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க நான் அங்கே திரும்ப போனால் எங்களை திருடன்னு எல்லாரும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க பிடிச்சிக்கிடுவாங்க அங்கே ஒருத்தன் இருக்கிறான் சாப்நாத் பண்ணையான்னு ஒருத்தன் அந்த சாப்நாத் பண்ணையா என்ன சொல்கிறான் சொல்லுங்க சின்ன மகனை கூட்டிட்டு வந்தால் தான் என்ன செய்வேன் விடுவேண்டாம் அவங்க அப்பா சொல்கிறாரு யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை இப்போ பென்யமீனையும் என்னை விட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறீங்களா அனுப்பவே மாட்டேன் சாப்பாடே இல்லாமல் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல இங்கேயே இருப்போம் அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் சிமியோன் அவுட்டு அவன் என்னமேட்டுக்கு என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஏன்னா இந்த சூழ்நிலையில் நமக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிறது யாருன்னு யோசேப்புன்னு யாக்கோபுக்கோ அவன் சகோதரர்களுக்கோ தெரியாது அந்த காலத்தில் ராஜாவோட சிறையில் மாட்டிக்கிட்டான் அவன் திரும்ப என்ன செய்யவே முடியாது வரவே முடியாது வாய்ப்பே கிடையாது முடிவு பண்ணிட்டான் இன்னொரு பிள்ளை இங்கே இழந்தாச்சு பஞ்சம் மிகவும் கொடுமையாய் மாறுகிறது இப்போது யூதா அப்பா கிட்ட வர்றான் அப்பாட்ட வந்து சொல்கிறான் அப்பா பஞ்சம் ரொம்ப கொடுமையாயிடுச்சு நீங்கள் மட்டும் தம்பியை எங்களோட அனுப்பியிருந்தா நாங்கள் எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு போய் ஏற்கனவே வந்த பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம உண்மையானவங்க தான் நிரூபிச்சுட்டு அவனையும் கூட்டிகிட்டு வந்திருப்போம் இந்நேரத்துக்கு 2 முறை நம்ம தானியம் வாங்கி சாப்பிட்ருந்துருக்கலாம் நம்ம பட்டினி கிடக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது பட்டினி கிடக்கிறது யூதா சொல்லும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு என்னால் திரும்ப இழக்க முடியாது உடனே யூதா சொல்கிறான் என் பிள்ளைய ஜாமீனாக என்ன செஞ்சுக்குங்க வச்சுக்கோங்க நான் திரும்ப இந்த பென்யமீனை கொண்டு வரலன்னா என் பிள்ளைகள் என்ன செஞ்சுருங்க கொன்னுடுங்க நான் திரும்ப சிமியோனோட வரலன்னா என் பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி நடக்கிற சம்பவம் என்ன இப்போ பென்யமீனை கூட்டிகிட்டு போகிறாங்க யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க பென்யமீனை கூட்டிகிட்டு இவங்க அண்ணன் தம்பிங்க இப்போது மொத்தம் 10 பேர் என்ன செய்கிறாங்க கிளம்பி போகிறாங்க கிளம்பி போன உடனே யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது யார் வந்திருக்கிறா சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் யோசேப்பு உடனே சொல்கிறான் என் சகோதரர்களுக்கு என் வீட்டில் என்ன செய் விருந்து ஆயத்தம் பண்ணுங்கள் நல்லா கவனிக்கணும் விருந்து ஆயத்தம் பண்ண சொன்ன உடனே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க 10 பேரையும் 10 பேரையும் கூட்டிகிட்டு போகும்போது வேலைக்காரன்ட்ட கேட்குறானுங்க இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு நம்மக்கிட்ட பணம் ரிட்டர்ன் வந்துச்சு அந்த பணத்துக்காக தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே செய்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு அதிபதி வீட்லேயும் என்ன இருக்கும் ஜெயில் இருக்கும் அதிபதி வீட்டில் இருக்கிற ஜெயிலே என்ன செஞ்சுருவாங்க அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க இப்போ 10 பேரையும் யோசேப்பின் வீட்டுக்கு கூட்டு போகிறது தெரிஞ்சோன்னா ஐயோ நம்மளையும் எங்கே போட போகிறாங்க போல ஜெயிலில் போட போகிறாங்கன்னா போகிற வழியில் சொல்கிறான் ஐயா நாங்கள்லாம் உண்மையான ஆட்கள் போன தடவை பணத்தை திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான் உங்கள் பணம் என்கிட்ட வந்துருச்சே
உங்க பணத்தை நாங்க கொடுக்கல ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார் கொடுத்திருப்பார் அப்படினு சொல்லி அவன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வீட்ல இருந்து சிமியோன் வெளியே வருகிறான் வீட்ல இருந்த சிறைச்சாலையில இருந்து சிமியோன் வெளியே வருகிறான் இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 11 பேர் இருக்காங்க வேதம் சொல்கிறது யோசேப்பு அந்த 11 பேரை பார்க்க வந்தபோது அந்த 11 பேரும் அவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் கொடுத்த முதல் சப்போனா என்ன செஞ்சிருச்சு நிறைவேறிருச்சு இப்போ நடக்கிற சம்பவம் என்ன 11 பேருக்கும் விருந்து விருந்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால எகிப்தியர்களுக்கு தனியாக டேபிள் எபிரேயர்களுக்கு தனியாக டேபிள் யோசேப்புக்கு தனியாக டேபிள் இருக்குது இந்த சகோதரர்கள் எல்லாம் லைனாக வரிசையாக என்ன செய்யப்பட்டிருந்தாங்களாம் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் எல்லாரும் லைனாக உட்கார்ந்துருக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு சாப்பாடு போகுது அப்படின்னா பென்னியமீனுக்கு மட்டும் 5 பங்கு சாப்பாடான் எத்தனை பங்கு சாப்பாடு அவன் தன் தம்பியை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பான்னு பாருங்க அவன் அவங்க ஏதாவது அவனுக்கு வந்து தன்னுடைய அம்மா வயிற்றில் பிறந்தவன் அவன் மேலே எவ்வளோ பாஸ்தா வச்சுருப்பான்னு பாருங்க எல்லாருக்கும் பார்க்குறான் அட பாவிகளா நமக்கெல்லாம் ஒரு பங்கு இவனுக்கு மட்டும் எத்தனை பங்கு 5 பங்கு நடக்கிற சம்பவம் என்ன அந்த 5 பங்கு எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக நம்மளாம் லைனாக உட்கார வச்சுருக்குறோமே நம்ம லைனை எவன்டா இவனு கற்றுக் கொடுத்தது உடனே அவங்க சொல்கிறாங்க எல்லோரும் இப்படி இப்போ நினச்சிக்கணும் எங்கள் ஆண்டவனுக்கு எல்லாமே எதனால் தெரியும் ஞான திருஷ்டினால் பயங்கர பீலாவும் பந்தாவும் விட்டுக்கிறாங்க அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் போல என் சகோதரர் தான் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பந்தாவை என்ன செய்யுங்க காட்டுங்க என்னை பற்றினா எல்லாம் வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறேன் எங்கள் எஜமானை பற்றி தெரியுமா அவருக்கு எல்லாமே எதனால் தெரியும் ஞான திருஷ்டினால் தெரியும் அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஆ ஊன்னு எல்லாம் பயந்து போய் அப்படியே வீதியில் உட்காந்துருக்குறான் எல்லோரும் சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே வேதம் சொல்கிறது எல்லாருக்கும் நல்லா என்ன வச்சானா எல்லா பொருளையும் வச்சான் அவங்களுக்கு தேவையான சாக்கு மூட்டையில் தானியங்கள்லாம் வச்சான் வைக்கும் போதே வேலைக்காரன்ட்டு சொல்லிடுறான் பானபாத்திரக்காரன்ட்ட நான் குடிக்கிற கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் வெசல்ஸ் ரெண்டையும் எங்கே வச்சிரு கரெக்டாக பென்னியமீனோட பையில் வச்சிடணும் எங்கே வச்சிடணும் பென்னியமீனோட பையில் வச்சிடணும் பென்னியமீனோட பைக்குள்ள இவன் பாத்திரத்தில் இதெல்லாம் கவனிக்கணும் ஜெயிலுக்கு வந்தானுங்களே பானபாத்திரக்காரனும் இவனும் அவனுக்கு எதுக்காக வந்தானுங்க தெரியுமா ராஜா குடிக்கிற வெசலை என்ன செஞ்சிட்டானுங்கன்னு வந்தானுங்க திருடிட்டானுங்கன்றதுக்காக தான் ஜெயிலு அப்போ ராஜா குடிக்கிற பாத்திரத்தை ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அது என்ன வந்துடும் பெரிய அஃபன்ஸ் அது அப்போது யோசேப்பா சொல்லிடுறான் நான் பானம் பண்ணுற பாத்திரத்தை யாருக்கு வச்சுருங்க என் தம்பிக்கு வச்சுருங்க அப்படின்னு வச்சாச்சு இவங்கெல்லாம் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க உங்கள் தகப்பனை கேட்டதா சொல்லுன்னு என்ன செய்கிறான் சொல்லி அனுப்பி விட்டுட்டான் எல்லாரும் போகிறாங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் போன பிறகு ஆள் பின்னாடியே அனுப்புகிறான் யோசேப்பு வீட்லேயே உட்காந்துட்டு சொல்கிறான் போங்க இப்போ போய் பிடிங்க ஒரு மணி நேரம் ஆச்சு அவனுக்கு போய் இப்போ போய் என்ன செய்யுங்க பிடிங்க நேராக போன உடனே அவனுக்கு வேலைக்காரனுக்கு பாருங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணுறானுங்க ஏன்னா பாத்திரத்தை வச்சவனுங்களை இவனுக்கு தான் என்ன ஆக்ஷன் பண்ணானுங்க தெரியுமா பாத்திரத்தை வச்சுட்டு சொல்கிறானுங்க உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவீங்களா உங்களுக்கு சோறு போட்டு எங்கள் எஜமான் வீட்டிலலாம் வச்சு உங்களை எவ்வளோ கனப்படுத்தினார் அவருடைய பாத்திரத்தையே திருடிட்டு வந்துட்டிங்களே உடனே சொல்கிறான் நாங்கள் யாருமே திருடர்கள் கிடையாது நாங்கள்லாம் யார் நல்லவர்கள் இவனுங்க தான் திருட்டு பசங்க ஏற்கனவே யோசேப்பா திருட்டளவாக தான் என்ன செஞ்சப்பட்டானுங்க ஏன்னா யோசேப்பு சொல்கிறான் நான் இங்கே என்ன செய்யப்பட்டவன் களவாய் கொண்டு வரப்பட்டவன் திருடனுங்க அவனுங்கெல்லாம் அப்போ அப்படி தானே பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நாங்கள் திருடர்கள் கிடையாது அப்படின்றான் எல்லாரையும் தேடுறாங்க வேதம் சொல்லுகிறது தெளிவாக பென்னியமீனோட பையில் அந்த பாத்திரத்தை எடுத்தார்கள் நடந்த சம்பவம் என்ன எல்லாம் சேர்ந்து ஓன்னு அழுகுறான் பென்னியமீனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க சொல்கிறாங்க பென்னியமீனை நீங்கள் கூட்டு போனீங்கன்னா நாங்களும் உங்களோடையே என்ன செஞ்சிடறோம் வந்துடுறோம் நேராக யோசேப்பனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் யோசேப்பு சொல்கிறான் எவன் பையிலே பாத்திரத்தை கண்டுபிடிச்சனோ அவன் மட்டும் எனக்கு அடிமை அவன் யார் எனக்கு அடிமை நீங்கள்லாம் எங்கே போகலாம் உங்கள் வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் சேர்ந்து அவன் பாதத்தில் விழுந்து சொல்கிறாங்க நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் 44:17 வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாக இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாக இருப்பான் அவனே எனக்கு அடிமையாக இருப்பான் நீங்களோ சமாதானத்தோட நீங்க சமாதானத்தோட உங்க தகப்பன் இடத்திற்கு போங்கள் என்றான் போங்கள் என்றான் அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர் 33 வசந்த வாசிங்க இப்ப இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட
கூட போக போக விடும்படி மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பன் இடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் நல்ல கவனிங்க முதல்ல யோசேப்பை விட்டு துரத்தி விட்டுட்டு வித்துட்டு வீட்டுக்கு ஜாலியா போனவனுங்க இப்ப சொல்றான் எங்க தகப்பன் சோகமாவே தான் இவ்வளவு காலம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நடுவுல அவன் சொல்றான் யோசேப்பு போனதுல இருந்து அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருக்காரு துக்கத்துல இருக்கிறார் இப்ப பென்யமீனும் இல்லை என்றால் எங்கள் தகப்பன் செத்தே போயிருவாரு அதனால எப்படி எங்க அப்பாவை போய் பார்ப்பேன் அப்படின்னு அவன் கதறும்போது அந்த வேத வசனத்துல நீங்க 44:5 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அங்க வேத வசனம் சொல்லுது 1 வசனத்துல இருந்து வாசிங்க அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் தன்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் தன்னை விட்டு எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்றான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அவங்க வேலைக்காரர் ஒருத்தரும் அவன் அருகில இல்லை அவன் சத்தமிட்டு அழுதான் வேதம் சொல்லுகிறது யோசேப்பு என்ன செஞ்சானா சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு முதல் முறையா அவங்க கிட்ட நேரடியா பேசுறான் துபாசி இல்லாம எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க லாங்குவேஜ்ல சொல்றான் நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா என்றான் அவனுடைய கேள்வி ஆதங்கம் எல்லாம் என்னன்னா அப்பாவையும் கொன்றுப்பாங்களோ என்னோன்ற வேதனையில தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கிறான் அமேன் அவன் சொல்றாங்க எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார் அவர்களை எப்படி பார்ப்போன்னே இவனுக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது அப்பாவை இன்னும் இப்படிதான் வச்சிருக்கிறாங்க உயிரோட தான் வச்சிருக்கிறாங்க என் கொலகாரனுங்க வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அவர்களுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுது சொல்றான் என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்ற இருந்ததுனாலே எல்லாருக்கும் இப்போ ஷாக்கு தாங்க முடியல ஏன்னா யார் இவன் ஐயோ நம்முடைய கூட்டு எங்க வந்துருச்சு வெளியே வந்துருச்சு இது வரைக்கும் சிங்கம் அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னவன் இங்கே எங்கே இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான் அதுவும் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான் இவனை நம்மளால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது இப்போ இவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்கிறான் அவன் வாழ்க்கையில் நம்ம கேம் விளையாடணும் இப்போ இவன் நம்ம வாழ்க்கையில் என்ன விளையாடிட்டுருக்கிறான் கேம் விளையாடிட்டு இருக்கிறான் இப்போ டேபிள்ஸ் யார் பக்கம் இருக்குது அவன் சைடு வந்துருச்சு ஆச்சரியம் தாங்க முடியல எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றான் என் கிட்ட வாருங்கள் என்றான் இதே சகோதரர்கள் தான் ஒரு நாள் என் பக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது நீ இருக்கக்கூடாது எங்க கூடயே நீ வாழக்கூடாதுன்னு துரத்தி விட்டவங்க ஆமேன் இவன் பாருங்க அவங்கள்ட்ட சொல்றான் என் கிட்ட வாருங்கள் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்கள் இடத்தில் போதும் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ரொம்ப அழகா நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்ன அப்படின்னா அன்பே கிடைக்கவில்லை என்கிற இடத்தின் மேலும் அன்பு காட்டுகிறவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் ஆமேன் உண்மையாக அவன்கள்ட்ட இருந்து அன்பு கிடைச்சதா யோசேப்புக்கு ஒரு காலத்தில் அன்பே கிடைக்கலைங்க இவங்க சகோதரர்கள் 10 பேர் இவனை நேசித்ததே கிடையாது ஆனால் அந்த சகோதரர்கள்ட்ட சொல்கிறான் என் கிட்ட வாருங்கள் அதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுதான் அப்படின் இருக்கும் ஆமேன் அல்லேலூயா யாரை கட்டி பிடிச்சி அழுகிறான் அப்போனா யோசேப்புக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்க மேலே என்ன இருந்திருக்குது பாசம் இருந்திருக்குது ஆனால் அவங்க தான் அந்த பாசத்தை என்ன செய்யவே இல்லை சொல்லுங்கள் என் பாசத்தை உணராத என்னுடைய சொந்தங்களையும் நான் நேசிப்பேன் எத்தனை பேர் இப்படி மாறலான்னு நினைக்கிறீங்க சில பேர் எப்படி தெரியுமா என்ன அன்பு செஞ்சால் அன்பு சொல்லுவேன் நானும் என்னை வெறுத்தன் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு இயேசுவின் பிள்ளைகளாக என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது அல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னா சத்துருக்களையும் என்ன செய்யணும் சிநேகிக்கணும் நம்ம என்ன செய்வோம் பகைக்கிறோம் எல்லாரையும் கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய பகை உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும் நீ யாரையாவது பார்த்து அவங்கள என்னால் நேசிக்க முடியாது அவங்களோட என்னால் பேச முடியாது அவங்களோட என்னால் பழக முடியாது அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு ஒதுக்கி வச்சா கர்த்தர் உன்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடும் உன் வாழ்க்கையின் சாபங்களுக்கு அதுவே காரணமாகிடும் ஆனால் இந்த யோசேப்பு கடைசி வரைக்கும் உயர 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 பறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் மேலே இருந்த கசப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டான் ஆமேன் சொல்லுங்க சகோதரர்கள் மேலே இருக்கிற கசப்பு சத்தமாக சொல்லுங்க சகோதரிகள் மேலே இருக்கிற கசப்பு என் குடும்பத்தின் நபர்கள் மேலே இருக்கிற கசப்பு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுறேன் ஆமேன்
அன்பு காட்டுகிறவன் தான் உண்மையான விசுவாசி. ஆமென். இவன் பாருங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து அவன் பாத்தீங்கன்னா அவங்களை ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணி பேசல தெரியுமா அவங்களுக்கு. நான் வேணா உங்களுக்கு அந்த லிஸ்ட காட்டுறேன். நிச்சயமா நானும் அந்த கண்டிப்பா சுட்டி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்பேன் நான் இப்படிலாம் பண்ணியிருந்தே அப்படின்னு. நம்மளால குணம் இன்னும் மாற வேண்டியது இருக்கு. ஆமென். அந்த பூரண சாயல் அடைய வேண்டியது இருக்குது. யோசேப்பு ஒரு வார்த்தை கூட அவங்கள ஹர்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அழகாக பேசுகிறான். நல்லா கவனிங்க. அவன் 45 வசனத்தை வாசிங்களேன். இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நான் அவன் சொல்றான் பாருங்க, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அவன் சொல்றான் நீங்க என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா இப்ப ஐயோயோ வித்து போட்டமே அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா என்ன சொல்றான் தெரியுமா, தேவன் என்னை உபத்திரப்படுத்தினார். என்னது, உங்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி தேவன் தான் என்ன என்ன செய்தார், என்னை முன்னமே அனுப்பினார்னா தேவன் தான் என்னை வித்தார். சிம்பிளா சொல்லிட்டான். பழிய யார் மேல போட்டான், உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவனாக இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்குறாருனா அதுக்கு எண்டிங்கில் ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். பிரச்சனை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் சிக்கல். ஆண்டவர் எனக்கு கத்தர் எனக்கு உபத்திரவப்படுத்த, நான் ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. அந்த உபத்திரவத்தின் முடிவு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், ஜீவ ரட்சணை செய்யும்படி. இன்றைக்கு நீங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கும் ஒரு உன்னதமான நிலைக்கும் நிச்சயமாய் கொண்டு போகும். ஏனென்றால் தேவன் அதை செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உன்னத உயர்வின் உச்சியில் இருக்கும்போது நம்முடைய குணம் ஜனங்கள் மேலே குற்றம் சாட்டுகிற குணமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் இதை அனுமதித்தார், கர்த்தர் இதை செய்தார் என்கிற குணம். ஆமேன். அல்லேலூயா. தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான். அப்சலோம் யுத்தத்தை பெரிய சேனையை கிளப்பிட்டான், தாவீதுக்கு எதிராக கிளம்பி ஓடுகிறான். அப்போ சிமேயி என்கிற ஒருவன் என்ன செய்கிறான், தாவீதை தூஷித்தான். வேதத்தில் இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். சிமேயு தூஷிக்கிறான், டேய் சவுல் வீட்டுக்கு நீ செஞ்சதை கர்த்தர் உன் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி அனுப்புகிறார். ஓடிப்போ, பறந்து போ, மலைக்கு ஓடு, நீலாம் நாட்டில் வாழ முடியாது, நீ காட்டில் வாழ வேண்டியவன் அப்படின்னு திட்டுகிறான். திட்டும்போது தாவிதோட பாடி கார்ட் யோ சொல்கிறான், ஈட்டி எடுத்து ஒரே குத்தா என்ன செஞ்சிடறேன், குத்திரேன்னு இப்படி ரெடி ஆகிறான். அப்போது தாவிது ஒரு வார்த்தை சொல்கிறான், தாவிதை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னார் அப்படின்றான். ஆமேன். தாவிதை தூஷிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா, கர்த்தர் சொல்லி கொடுத்தாரே. கர்த்தர் சொல்லாமல் அவன் என்ன செய்ய முடியாது, தூஷிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நபர்கள் இருந்தால் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லி அனுப்பியிருக்கா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் நல்லதாக சொல்லக்கூடாதா, கர்த்தர் சொல்லி அனுப்பி தான் உங்களை தூஷிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தூஷணங்களின் மத்தியில், சிறுமையின் மத்தியில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். ஆமென். பாதைகள் கடினமாக இருக்கலாம், பாதைகள் வேதனையாக இருக்கலாம், பாதைகள் கண்ணீராக இருக்கலாம், பசி வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துறதுலேருந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் தரிசனங்களை நிறைவேற்றுகிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் வேகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுது எல்லாத்தையும் பண்ணிட்டு நடக்கிற சம்பவம் என்ன, அந்த 7-8 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். சொல்லுங்க. அவன் சொல்றான், தேவன் திட்டம் பண்ணி அனுப்பினார். சொல்லுங்க. தேவன் செய்தார், ஆனால் தேவன் இதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டே போட்டிருக்கிறார் அப்படின்றான். ஆமென். எதுக்காக, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை உபத்திரப்படுத்துறது எதுக்காக தெரியுமா, என் மூலமாய் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக. ஆமென். சொல்லுங்கள். தேவனுடைய ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா, ஜேம்ஸ் ரோட் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யணும், தேசத்துக்கு வரணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் போட்டு 15 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளார எங்கள் அப்பா அம்மா என்னென்ன பண்ணாருன்னு கேளுங்க. அவங்க அப்பா நினச்சிருப்பாங்க, அடா பாவி இவனை பிள்ளையாக பெற்றதுக்கு ஒரு கல்லை என்ன செஞ்சுருக்கலாம், என்ன சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லலையான்னு எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, பல முறை சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா திட்டிருக்க, தெண்டை சோறுடா இவன், என்னது சொல்லுங்கள்.
அதெல்லாம் எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பிளான்லாம் எதுக்காக தெரியுமா அந்த ஸ்கெட்ச் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஊழியம் செய்யணுன்றதுக்காக ஆமென் அல்லேலூயா எல் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எதிராக போகிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க எதிராக போகட்டும் போகிற போக்கில் போங்க ஆண்டவர் சொல்லுங்கள் இதுவும் தேவனுடைய திட்டம் எதுவும் தேவனுடைய திட்டம் இதுவும் தேவனுடைய திட்டம் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் கண்ணீரும் தேவனுடைய திட்டம் சொல்லுங்கள் பலவீனமும் தேவனுடைய திட்டம் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா இவன் யார் செய்த பாவம் இவங்க அப்பா செஞ்ச பாவமா இவங்க அம்மா செஞ்ச பாவமா ஏ தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா இவன் இப்படி பிறந்தான் ஆமேன் அவன் அப்படி மொடமா பிறந்தது கூட யாருடைய திட்டம் தேவனுடைய திட்டம் காட்ஸ் பிளான் நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை சந்திச்சிங்களோ நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவ திட்டங்களாய் பார்க்க ஆரம்பியுங்கள் ஆமேன் அல்லேலூயா அந்த தேவனுடைய தரிசனத்தின் வெளிச்சத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் வெளிச்சத்துல நீங்க செயல்படும் போது தேவ திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது வென் யூ அக்னாலஜ் இட் அஸ் காட்ஸ் பிளான் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமென் இங்க பாத்தீங்கன்னா நான் உழைச்சி முன்னேறி எங்க வந்தேன்னு சொல்லல யோசேப்பு இந்த ஸ்தானத்துக்கு நீங்க என்ன அடிமை வித்துட்டீங்க நான் உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அந்த வீட்டுல நான் அந்த வீட்டுல இருந்து என்ன என்ன செஞ்சாங்க உயர்த்தினா சொன்னானா எங்கேயா உடத்துல சொன்னானா இல்ல அது சொல்றான் தேவ திட்டம் என்னை இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு ஆமென் அல்லேலூயா கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நன்றாய் கவனியுங்கள் இப்போ இவன் போய் நேரா யோசேப்பு சொல்றான் பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு சகோதரர்கள் வந்துட்டாங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க யோசேப்போடனே பார்வோன் உடனே செய்தி அனுப்புறான் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன செய்ய ஆள் அனுப்பு ரதங்களை அனுப்பு வண்டிகளை அனுப்பு அப்படின்றான் வேகமாய் தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான் என் தகப்பனுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்றதை என்ன செய்யுங்க நல்லா கவனிங்க பென்னியமீனை ஏன் கூட்டு வர சொல்லி சொன்னான்னு நான் ரகசியம் சொல்லட்டுமா இப்போ முதல்ல பத்து பேர் வந்தாங்கல்ல பத்து பேர்கிட்ட காசு கொடுத்து அப்பாட்ட போய் யோசேப்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு முதல்லையே அழுது கட்டி பிடிச்சி சொல்லியிருந்தான்னா இந்த பத்து பேரும் கொலகாரனுங்க யாரு புரியுதா உங்களுக்கு பத்து பேர் கொலகாரனுங்க வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்லியிருப்பானுங்கன்றீங்க நாங்கள் குழியில் போட்டோம் விற்கோம் அவன் அங்கே இருக்கிறான் அதிகாரியாக இருக்கிறான்னு சொல்லுவானுங்கன்றீங்க சொல்ல மாட்டானு அதனால தான் பார்த்தான் நீ போய் பென்னியமீனை கூட்டிட்டு வா இப்போ பென்னியமீன் என்ன செய்வான் வீட்டுக்கு போய் அப்பா யோசேப்பு எப்படி இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவான்ல அதுக்காக தான் அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது பிடிச்சி அவன் வாயிலேருந்து வர வச்சு இப்போ அனுப்புகிறான் போ அப்பாட்ட போய் என்ன செய் இப்போ சொல்லு இப்போ எல்லாரும் போய் அப்பாட்ட என்ன சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் தேழு கொட்டின திருடனுங்க மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பானுங்க அப்படியே முழிச்சு அப்படியே அப்பாவை பார்க்க மூஞ்சி இல்லாமல் அப்பா யோசேப்பை குழியில் போட்டோம் இப்போ அவன் எங்கே இருக்கிறான் எல்லா இடத்துக்கும் மேலே உட்காந்துருக்கிறான் அவன் கீழே இருப்பான்னு நினச்சோம் எங்கே இருக்கிறான் மேலே இருக்கிறான் நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம் யோசேப்பு இப்போ சாப்நாத் பண்ணையான்ற பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே இருக்கிறான் தயவுசெய்து அவன் உங்களை கூப்பிடுறான் போய் யாக்கோபுக்கிட்ட சொன்ன உடனே முதல்ல வசனம் சொல்லுது அவன் மூர்ச்சை அடைந்தான் இருக்குது என்னது மூச்சு நின்றுச்சான் கொஞ்ச நேரம் கழித்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்கிறது அவன் உயிர் உயிர்த்தது அப்படின்னு ஆமேன் அவன் ஆவி என்ன செய்தது உயிர்த்தது அப்போ அத்தனை வருஷம் யோசேப்புக்காக யாக்கோபு எவ்வளோ ஏங்கி இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஆமேன் அவன் உயிர் உயிர்த்துட்டு சொல்கிறான் உடனே சொல்கிறான் கிளம்பு கூட போகலாம் என்ன பண்ணலாம் யோசேப்பை பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம் போகலாம் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு எங்கே கொண்டு வரப்பட்டான் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான் ஆண்டவர் யாக்கோபுக்கிட்ட சொன்னார் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை உயர்த்துவேன் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார் யாக்கோபு யோசேப்பை சந்திக்கும் போது வேதம் சொல்லுகிறது யோசேப்பு யாக்கோபை போய் கட்டி கொண்டு ரொம்ப நேரம் அழுகிறான் அழுதுட்டு சொல்கிறான் நான் இங்கே கர்த்தர் என்னை என்ன செய்து வைத்திருக்கிறார் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் உங்களுக்கு தேசத்தில் சிறந்த இடத்த உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன் இந்த பூமியில் இந்த எகிப்து தேசத்தில் எது ஃபர்டைலாக செழிப்பாக இருக்கோ அதில் நீங்கள் தங்கி இருக்கலாம் ஆமென் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா யாக்கோபு யோசேப்போடு கடைசியாக 17 வருஷம் இருந்தான் எத்தனை வருஷம் இருந்தான் 17 வருஷம் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆமென் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது பார்வோன் வந்து யாக்கோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் முதல்ல சகோதரர்களை கூப்பிட்டு போகிறான் பார்வோன்ட்ட அப்புறம் பார்வோன் சொல்கிறான் உங்கள் அப்பாவை நான் என்ன செய்யணும் பார்க்கணும் இவ்வளோ பெரிய ஆளை பெற்றுருக்கிறானே அவங்க அப்பா சூப்பர் ஆளாக இருப்பார் கூட்டு வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வர சொல்கிறான் வேதம் சொல்கிறது யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் ஆமென் ராஜாக்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துக்கு யாக்கோபு மறுபடியும் உயர்த்தப்பட்டான் ஆமென் அல்லேலூயா யாக்கோபுக்கு 147 வயதானது யாக்கோபும் யோசேப்பும் இணைந்து 17 வருஷம் கழித்து யாக்கோபு மரணப்படுக்கையில் இருக்கிறான்
மரண படுக்கையில தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். அப்ப சொல்றான், யோசேப்பு உன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகள் இனி ஓம் பேர்ல இருக்க மாட்டாங்க. இனிஷியல் யார் கிடையாது? ஜோசப் கிடையாது, ஜேக்கப். ஆமென். எப்ராயிமும் மனசையும் என் பிள்ளைகள், உனக்கு ரெண்டு பங்கு தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பங்குக்காகத்தான் இவனை குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபு சொல்றான், அந்த ரெண்டு பங்கை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். எந்த ஒரு மனிதன் தன் உயர்வின் உச்சியிலும் ஆணவம் கொள்ளாமல் அன்பா இருக்கிறானோ அவனை தேவன் இன்னும் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த 12 கோத்திரத்தோட பேர்ல ரெண்டு பேருடைய பேர் கிடையாது, ரெண்டு பேருக்கு தேசம் கிடையாது. யார் யாருக்கு சொல்லுங்க பாப்போம். லேவிக்கும் யோசேப்புக்கும் பேர் கிடையாது கோத்திரத்துல. அதுக்கு பதிலா யோசேப்போட ரெண்டு பிள்ளைங்க பேர் அங்க வரும், எப்ராயிம் மனாசே என்று சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்ராயிமும் மனாசேயும் யோசேப்பின் பிள்ளைகளை தன்னுடைய கோத்திரமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வச்சிட்டு செத்து போயிட்டான். சகோதரர்களுக்கு திரும்ப பயம் வந்துடுச்சு. அப்பாவுக்காக தான் நம்ம சகோதரன் நம்மளை என்ன செஞ்சிருப்பான் போல, நேசிச்சிருப்பான் போல. ரொம்ப கெட்ட பசங்க இந்த பசங்க 10 பேரும். நீங்க வேணா வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், 50 அதிகாரத்தில் திரும்ப பாருங்க. அவங்க கேவலமான புத்தியை வெளிக்காட்டுவாங்க. வாசிங்க பாப்போம், 15 வசனத்தை வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, சரி கட்டுவான் என்று சொல்லி ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். இப்ப அழுதது எதுக்காக தெரியுமா? அட பாவிகளா, இன்னும் என்ன என்ன செய்யாம இருக்கிறீங்களே, புரிஞ்சிக்காம இருக்கிறீங்களே, கேடி பயலாவே இருக்கிறானுங்க. அல்லேலூயா. சிலவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பான், அவன் மணந்துருமே மாட்டான். கெட்டவனுக்கு பார்க்குறதெல்லாம் என்னவா தான் தெரியும், கெட்டதாக தான் தெரியும். அவன் பார்வை முழுசு எப்படி தான் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக நம்மளை உயிரோட வச்சுருக்கான் போல, இப்போ கொண்டுட போகிறான் அப்படின்னு பயந்ததுனால அவன் அழுதுட்டு சொல்கிறான் ஒரு வார்த்தை. அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். அவங்க சகோதரர்கள் திரும்ப வந்து காலில் விழுகிறானுங்க. வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உண்மைதான். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் மிக ஆழமான வார்த்தைகள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இவனுங்க எப்படி இப்போ வந்து கெஞ்சினானுங்களோ, இதே போல யோசேப்பு ஒரு காலத்தில் என்ன செஞ்சான், அவங்க இல்லை கெஞ்சினான், அண்ணே அப்பா அம்மா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, அப்பாட்ட என்னை விட்டுருங்க, அப்பாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு என்ன செஞ்சிருப்பான், கெஞ்சிருப்பான். அப்போ இவனுங்க அவன் கெஞ்சதெல்லாம் பார்க்காம துரத்தி விட்டானுங்க. இப்போ பயம் அவனுக்கு, அப்பா இறந்த உடனே இப்போ இவனுக்கு என்னென்னா அப்பா தான் ஒரே ஆதரவு, அவரே போயிட்டார், யோசேப்பு நம்மளை கொன்ற போகிறான்னு பயம். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், இல்லை உங்களை மாதிரி இல்லை, நான் நீங்கள் வேணால் பழி வாங்கலாம், நான் பழி வாங்க மாட்டேன். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன செய், அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன செய், தண்ணீர் கொடு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சத்துருவை பார்த்தோன்னா முகத்தை திருப்பிட்டு போகிறோம். செய்யாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யோசேப்பின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, தன் சகோதரர்கள் சத்துருக்களாய் ஜீவனுக்கே உல வைக்கிறவங்களாக இருந்தவங்களையும் கடைசி வரைக்கும் சொல்கிறான், நீ என் உயிரை எடுக்கணும்னு நினச்சேன், நான் உங்கள் குடும்பத்தோட உயிரையே காப்பாற்றுவேன். ஆமேன். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நமக்கு எதிராக வந்த எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள் என்ன செய்யணும், ஒரு காலத்தில் எதிராக வந்து இல்லை படுறா கஷ்டம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் அவனுக்கு போய் காசு கொடுத்து உதவி செய்யணும். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன், இல்லாட்டி நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஆமேன்.
கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க உயர்வின் உச்சியில தேவ சாயலை பிரதிபலியுங்கள். ஆமென். இன்றைய செய்தியோட முக்கிய சாராம்சம் அதுதான், என்னுடைய உயர்வின் உச்சியில் நான் தேவ சாயலை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். நான் மனிதனாகவோ பிசாசாகவோ இருக்கக்கூடாது, நான் யாரை மாதிரி இருக்கணும், தேவனை போல. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டான் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கடந்த 2 மாதமாக வேலை தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும், என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், யாக்கோபு யோசேப்பு இந்த 2 கேரக்டர்லேயும் இருந்த பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பெரிய வெற்றியிலிருந்து தோல்விக்கு இறங்கினவன், ஆனால் யோசேப்பு ஒரு பெரிய தோல்வியிலிருந்து வெற்றிக்கு ஏறினவன். ஆமென். அவன் மேலேருந்து கீழே வந்துட்டான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படியாமல் அதுக்கப்புறம் முழுவதும் இழப்பு 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 இழப்புன்னு வந்தான். ஆனால் யோசேப்பு இழப்பிலிருந்து சிகரத்துக்கு போனான். இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மேலேருந்து கீழே வர்றதும் இருக்குது, கீழேருந்து மேலே போகிறதும் இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே உங்கள் குணாதிசயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆமென். உங்கள் குணம், இது வரைக்கும் யாரோடையாவது சண்டை போட்டு பேசாமல் வருத்தப்பட்டு அவங்க என்னை துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்க. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு செஞ்சது மாதிரி உங்களுக்கு யாரும் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசேப்பு மாதிரி கொல்லணும்னு பிளான் பண்ணி உங்களை விற்றதெல்லாம் யாருமே இங்கே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் எல்லாரையும் மன்னிக்கணும், மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரோடையும் பேசுங்க, பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா செய்யுங்க, 100 ரூபா செய்யுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா வாங்கி கொடுங்க. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து தயவு செய்து சந்தோஷப்படாதீங்க. தன் சகோதரர்கள் தன் கஷ்டப்படுறதை பார்த்து யோசேப்பு ஒரு நாளும் சந்தோஷப்படலை. தானியத்தை கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்கள், தானியத்தையும் கொடுத்து பணத்தையும் உள்ளே வச்சு தன் குடும்பத்துக்கு தான் தான் காவல்காரன்றதை என்ன செஞ்சான், காப்பாற்றினான். ஆமென். உண்மையாக இருங்க. நீங்கள் செய்கிறதுனால எதுவுமே நஷ்டப்பட போகிறதில்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குறதுனால ஏதாவது குறைஞ்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் யாருக்காவது செய்கிறதுனால குறைஞ்சி போயிடுவேன் நினைக்கிறீங்களா? நான் யாருக்காவது கொடுத்தேன்னா தேவை உள்ளவங்களுக்கு கர்த்தர் அதை பார்த்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டால் தான் கர்த்தர் என்னை என்ன செய்வார், அடிக்கிற நேரம் வரும். ஆமேன். எனக்கும் பிரச்சனை வரும். அப்போ ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை தேவன் இன்னும் உயர்த்தணும்னா, அந்த சிகரங்களுக்கு போகணும்னா, அதற்குரிய குணாதிசயங்கள் முக்கியமான ஒன்று மன்னிப்பு. ஆமேன். ஏற்றுக்கொள்ளுதல். எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மதிய வேளையில் உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் இந்தீடாலே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் யோசேப்பின் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவன் தரிசனத்தை இழந்து போகவில்லை. நம்பி காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைதனை எண்ணி நான் துதிப்பேன். உங்கள் கிருபைகளை உங்கள் மகிமைதனை அல்லேலூயா. எல்லர் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நம்பினோர் எங்களை பல முறை கைவிட்டது உண்மைதான், ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளில் எங்களை நகைத்தவர்கள், எங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள், உங்களெல்லாம் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னவங்க எங்களை காயப்படுத்தினது என்னமோ உண்மைதான் ஆண்டவரே. நாங்கள் நீங்கள் எங்களை நிச்சயமாக உயர்த்துவீங்க, அப்பொழுது நிச்சயமாக அப்படி நடந்துக்க மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை உயர்த்துகிற அந்த நேரங்களில் எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்ப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் குணாதிசயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே அந்த பூரண சர்க்குணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சாயல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். உயர்வின் உச்சியிலே தேவ சாயலை பிரதிபலிக்க
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்களை தாங்க ஆண்டவரே கிரியேட் இன் அஸ் எ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆண்டவரே எங்களுக்குள்ள தலைமைத்துவ பண்புகளை உருவாக்குவீராக தலைவர்களை உருவாக்குறதுக்குரிய ஆண்டவரே சுபாவங்களை எங்களுக்குள்ள தருவீராக ஆண்டவரே என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன் இதயத்தோடு போனீங்கதா இன்